தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே முத்தூட் நகைக்கடன் நிறுவன ஊழியர்கள் 20 மேற்பட்ட உறவினர் மற்றும் நண்பர்களிடம் நகைகளுக்கு வட்டி தருவதாக கூறி ஏமாற்றி தங்க நகைகளை வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஊத்துமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முத்தூட் நகை கடன் நிறுவன ஊழியர்கள் 20 மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் சுமார் 3 கிலோ எடையுள்ள தங்க நகைகளை வாங்கி மோசடி செய்ததாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து நகையை மீட்டுத்தரக் கோரி 100 மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருஷாவும் கலையும் தான் என் வீட்டுக்கு வருவாங்க நகை வாங்கிறதுக்கு. இமான் வருவான் நகை வாங்கிறதுக்கு. முத்து ஃபைனான்ஸ்ல இருந்து 15 நாளைக்கு ஒருக்க என் நகை வந்து எனக்கு இன்னைக்கு இவ்வளோ டார்கெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நகை சரி இப்படி நம்ம கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி கையில் கொடுத்தேன். சரி நம்ம ஒரு உதவி தானே செஞ்சேன். மறுபடியும் நான் உங்களுக்கு வட்டி போட்டு தரோம்னு சொன்னாளுங்க. சரின்ட்டு வாங்கி கொடுத்தேன். நான் ஏன் நகையும் 6 லட்சம் ரூபா பணமும் கொடுத்துருக்கேன், 30 பவுன் நகையும் கொடுத்துருக்கேன். இதுவும் இல்லாமல் நான் என் பிள்ளையே தான், சொந்த பிள்ளையே தான், அதுகிட்டையும் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்துட்டேன். மறுபடியும் எனக்கே தெரியாமல் அதுகிட்டையும் போய் வாங்கியிருக்குங்க. நான் நேரடியாக தான் கொண்டு கொடுத்தேன். பேங்க்ல இப்போ நேரடியாக அதுக்கு கொண்டு போய் கொடுத்ததுக்கும் ஆதாரம் கிடையாதுங்க. இல்லைன்னு சொல்லுதாங்க. இல்லை வாங்கல், கொடுக்கல எங்கள்கிட்ட. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஊத்துமலையில் செயல்பட்டு வரும் முத்தூட் நகைக்கடன் நிறுவனத்தில் அதே ஊரைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் மேலாளராகவும் வர்ஷா இமானுவேல் ஆகியோர் ஊழியர்களாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். தங்கள் கிளையின் வருவாய் மற்றும் வணிகத்தை அதிகரிக்கும் பொருட்டு இவர்கள் அனைவரும் வீடு வீடாகச் சென்று பொதுமக்களிடம் கனிவாக பேசி தங்கள் வணிகத்தை பெருக்கியுள்ளனர். அடகு வைக்க விரும்பாதவர்களிடம் நகைகளை பாதுகாப்பு கருதி முத்தூட் நிதி நிறுவனத்தில் வைக்கும்படியும் அதற்கு வட்டியும் தருவதாக மூளைச்சலவை செய்து நகைகளை வாங்கிச் சென்றுள்ளனர். மோசடி கும்பலுக்கு உதவியாக கலைச்செல்வி என்ற பெண்ணும் செயல்பட்டுள்ளார். ஒண்ணுக்கு 2 ட்ரிப்பு கேட்டா நாங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு காட்டு வேலைக்கு போறோம்ட்டு போயிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டு வேலை பார்த்து ஒரு 30 பவுன் நகை எடுத்து வச்சுருந்தோம். என் பிள்ளை 15-20 வயசு நான் பொண்ணு வச்சுருக்கேன். நான் என் பிள்ளைக்கு வேணும்னு நான் சேர்த்து வச்சுருந்தேன். அதில் இந்த அரசாங்கமாக வீட்டில் வச்சுருந்தா இங்கே காட்டு வேலைக்கு தானே போறியா, அதனால் ஏன்ட்ட கொடுங்க, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் தருவேன், டார்கெட் உள்ளதுன்னு கேட்டாங்க. நாங்கள் இவ்வளோ நம்பி கொடுத்தோம் சார். வீட்டில் வந்து வாங்கிட்டு போனான். இப்போ வாங்கிட்டு போயிட்டு நான் எனக்கே தெரியாது, என் வீடே தெரியாது அப்படிங்க. இன்ட்ரெஸ்ட் கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. இந்த நகையைக்காக நகையும் கொடுக்க மாட்டாங்க. இவன் அவட்ட சொல்லுதா, அவள் இவளை சொல்லுதா, மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு எங்களை ரொம்ப இடைஞ்சப்படுத்த சார். அதிக வட்டி என்றவுடன் மயங்கி சிலர் நகைகளை முத்தூட் நிறுவன ஊழியர்களிடம் கொடுத்துள்ளனர். 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை மாதந்தோறும் இவர்கள் வட்டி அளித்துள்ளனர். நகைகளை கொடுத்து வட்டி வாங்கியவர்கள் மாதந்தோறும் வட்டி பெறுவதால் தங்கள் உறவினர்களிடமும் இது குறித்து கூறி நகைகளை முத்தூட் கிளையில் கொடுத்துள்ளனர். சிலர் தாங்கள் சிறுகச் சிறுக திருமணம், வீடு கட்டுதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் இவர்களிடம் வழங்கி ஏமாந்துள்ளனர். வீட்டில் வச்சா பாதுகாப்பு இல்லை, காட்டுக்கு போறீங்க கொடுங்கத்தன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் 2 மிட்டாயும் கொடுக்கல. பிற எல்லாரும் 4, 5, 6 பேர் வந்தாங்க. நம்பிக்கையாக எத்த வீட்டில் கலைச்செல்வின்னு ஒருத்தி உண்டும், அவளும் எத்த கொடுங்க அப்படின்னு சொல்ல போய் நம்பி கொடுத்தேன். இந்த ஸ்கீம் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்கீம் இருக்குது அப்படின்னு 3 மாதம் கழித்து நான் கேட்கையில் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பழையோடு எண்ணிக்கையில் நான் அவட்ட கொடுத்தேன் இவட்ட கொடுத்தேன்னு ஒருத்தருக்கு ஒரு 4 பேரும் இது பண்ணியா இருக்காங்க. நாங்களும் எங்கள் ஊர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்களுக்கு பதில் இல்லை. எஸ்பிஆஸுக்கு போனோம், எஸ்பிஆஸுக்குலேயும் எங்களுக்கு ஒரு பதிலடி கிடையாது. 7 மாதம் 8 மாதம் இப்போ அலையுதும், எங்களுக்கு எந்தமான ஒரு இதுவும் கிடையாது. இதுபோன்று சுமார் 20 பேரிடம் 100 கிராம் முதல் 750 கிராம் வரை என மொத்தம் 2.5 கிலோ நகைகளை வாங்கி மாதா மாதம் வட்டியும் கொடுத்துள்ளது இந்த கும்பல். மேலும் சிலரிடம் 30 லட்சம் ரூபாய் வரை ரொக்கமாகவும் பெற்றிருக்கின்றனர். 6 மாதங்கள் மட்டுமே வட்டி கொடுத்து வந்த முத்தூட் நிறுவன ஊழியர்கள் அடுத்தடுத்து வட்டி கொடுக்காமல் சாக்கு போக்கு கூற ஆரம்பித்துள்ளனர். பெரும்பாலானோர் கலைச்செல்வியின் உறவினர்கள் ஆவர். இவரிடம் பணம் நகை கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்ததை அடுத்து
எதுவாக இருந்தாலும் முத்தூட்கிளை அலுவலகத்திற்கு சென்று கேளுங்கள் என்று கூறி கலைச்செல்வி தப்பித்துக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் முத்தூட்கிளைக்கு சென்று கேட்டபோதுதான் அவர்கள் அனைவருமே ஏமாற்றப்பட்டோம் என்பது தெரிய வந்தது. நகையுடன் வருபவர்களிடம் அவர்கள் பெயரிலேயே அடகு வைத்து அந்த பணத்தை அவர்களிடம் தராமல் அடகு ரசீதை மட்டுமே கொடுத்துவிட்டு 6 மாதம் மட்டும் அந்த பணத்திற்கு வட்டியும் கொடுத்துள்ளனர். நகையை திருப்பி கேட்டபோதுதான் பணம் கொடுத்தால்தானே நகையை திருப்பித் தர முடியும் என முத்தூட் ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஏமாற்றப்பட்டவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 20 பேர் மற்றும் அவர்களது உறவினர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஊத்துமலையில் உள்ள முத்தூட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த ஆலங்குளம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சுரேஷ் உள்ளிட்டோர் முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஏமாற்றப்பட்ட தங்களுக்கு நீதி வேண்டும் என்றும் ஏமாற்றியவர்களை கைது செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கடந்த ஜூலை 28ஆம் தேதி ஊத்துமலை காவல் நிலையம், தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகியவற்றில் புகார்களித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து அலுவலகத்தினுள் இருந்த மேலாளர் இளவரசன், ஊழியர் வர்ஷா ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்ற முடிவு செய்து போலீசார் ஆவணங்களை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.